இதில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் படத்தில் நம்பிக்கை வச்சு ஒரு படத்தோட சப்போர்ட்டாக இருக்கணும்னா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து புதுசே கிடையாது இண்டஸ்ட்ரிக்கு. எந்த காலேஜ் போனாலும் இல்லை எந்த வீட்டுக்கு போனாலும் இவங்களோட யூடியூப் வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் தப்பே பண்ணல, நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட காசு கொடுத்துருக்கீங்க, திரும்பி வருதோ இல்லையோ அது டபுள் மடங்காக கண்டிப்பாக ஆகும். அண்ட் இது வரைக்கும் பண்ண விஷயங்கள நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க, நிறைய நல்லதும் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு படமாக பண்ணும்போது எந்த தப்பும் பண்ண போகிறதில்லனு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படம் ஒரு பெரிய 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 ரீச்சாக இருக்க போது. சொன்ன மாதிரி இந்த மெசேஜ் வந்து ப்ரொடியூசருக்கோ யாருக்கோ குறிப்பிட்டில்லை, கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் இது செட் ஆகக்கூடியது தான். ஏன்னா மணி கம் டுடே கோ டுமாரோன்ற விஷயம் கண்டிப்பாக காசை நம்ம அடிக்க வைக்கவே முடியாது. ஏன்னா அடிக்க வச்சா டிமானிட்டைசேஷன்ன்ற விஷயம் திரும்பி வந்து அதை மறுபடியும் வெளில கொண்டு தான் வரணும். அண்ட் லைஃப்பில் யாருக்கிட்டையும் காசு தங்க போகிறதில்ல, அது கண்டிப்பான விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அது சம்மந்தமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ராதாரவி சார் எல்லாமே இங்கே பெரிய பெரிய வார்த்தைகள் நிறைய பேசினாங்க. இன்னும் நாங்களும் ஒரு ஸ்ட்ரக்லிங் ஆக்டர்ஸ் தான். எங்களை மதிச்சு ஒரு சக நடிகராக எங்களை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஏதாவது ப்ராஜெக்டில் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நாங்களும் ஒரு படம் பண்ணியிருக்கோம், கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் இயர் ஆரம்பத்தில் மேபி ஜான் ஆஃப் ஃபெப்ரவரியில் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மூவி. எல்லாமே ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுற பசங்க. அந்த டைரக்டர் பேர் வந்து ஸ்ரீதர்ன்னு சொல்லி அந்த ஐடி கம்பெனியில் அவருக்கு தெரிஞ்சவங்களாம் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பேக்கேஜில் வந்து 10% தான் நான் அவங்ககிட்ட வாங்கி அந்த படம் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணும்போது இங்கே நல்ல உள்ளங்கள் சினிமா வளரணும்னு நினைக்கிறாங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீப் சப்போர்ட்டிங். அண்ட் பரிதாபங்கள் இந்த சேனல் இன்னும் நீங்கள் இருந்து கூட வளர வைக்கணும். அதுக்கப்புறம் பெரிய ஹீரோ ஆகிட்டிங்கன்னா உங்கள் டீமை வளர்த்துட்டே இருங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல. அண்ட் விஷிங் யூ ஒன் மோர் டைம் அ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். சார் வணக்கம். ஆக்சுவலி பரிதாபங்கள் டீம் வந்து பற்றி சொல்லணுன்னா நம்ம எல்லாருமே யூடியூப்பில் பார்த்துருப்போம், சிரிச்சிட்டே இருப்போம். ஆனால் அங்கேருந்து ஒரு சில வார்த்தைகள் வந்தது, அவங்கள பார்க்கும்போதே எங்களுக்கு கவலையெல்லாம் மறந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க பாதி ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் ஜெயிக்கிறதுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து எல்லாருக்கும் 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. 1000 ரூபீஸோ 500 ரூபீஸோங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அது இத்தனை பேர் சேர்ந்து கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே ரொம்ப கம்மி பேர் தான் ஆக்சுவலி இந்த சொல்லப்போனால். பட் இவ்வளோ பேரை ஒரே இடத்துல நல்ல உள்ளங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி ஆக்சுவலாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து முதல்ல ப்ரொடியூசர் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க ஒருத்தருக்கு பதில் சொல்கிறதுக்கே பெரிய தலைவலியாக இருக்கும். இங்கே இவ்வளோ பேர் கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்கன்னு தான் தெரியல. எஸ், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த டீம் இன்னும் அடுத்த லெவல் போகணும். ஏன்னா இவங்கள்லாம் வளரும்போது தான் எங்களையும் சேர்த்து வளர்ப்பாங்க. பிகாஸ் இந்த மாதிரி எங்கான டீம் அண்ட் எங்கான டிரெக்டர்ஸ்லாம் வரும்போது தான் எங்களை மாதிரி ஆளுங்களும் உள்ளே வர முடியும். ஸோ எங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லோரையும் பார்க்குறதுல அண்ட் டீமை மீட் பண்ணதில். அண்ட் இது வந்து இன்னும் டபுள் மடங்கு உயர்ந்து போகணும். இந்த படம் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நானும் உங்களோட பல சப்ஸ்கிரைபர்ஸில் நானும் ஒருத்தேன். ஸோ உங்களை ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ஒரு ஸ்கெட்சுமே வந்துட்டு ரொம்ப கனெக்ட் இருக்குது, அது விடாமல் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த படமும் அதே மாதிரி வரும்னு நம்புகிறேன். க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறது ஈஸி கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாளாக அதுக்கான இது போட்டுட்ருக்கீங்கன்னு நானும் பார்த்துட்ருக்கேன். ஸோ இவ்வளோ பேர் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் படத்தில் நடித்து எல்லாருக்கும் ஃபேன்ஸ் வரும். ஃபேன்ஸோடய படம் நடிக்கிற ஃபஸ்ட்டு ஹீரோஸ் இவங்க தான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நம்ம விஜய் பத்தி எல்லாரும் வந்து ஆமாம் ஹீரோ ஆகலாம், ஹீரோ எப்போ ஆக போகிறாரு, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன் அவர் தான். பிகாஸ் வந்து ஏன்னா சீரியஸ்லி ஏன்னா ஒய்ஃப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பார்,
யோகா பண்ணுறதுக்கு அந்த அந்த ஒரு கண்டென்ட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆக்சுவலி அதில் நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அடிக்கடி வந்து அதை எடுத்து காமிச்சிட்டு, இதுதான் உங்கள் அம்மாவுக்கும் எனக்கு ஓடிட்டுருக்கு, இதை எடுத்து வச்சா ஒரு சண்டை, இதை எடுத்து வச்சா ஒரு சண்டைன்னு காமிச்சிட்டே இருப்பார். சீரியஸாக நீங்கள் அடுத்த லெவல் போகணும், நான் உங்களை வந்து இன்னொரு இடத்துல பார்க்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். விஷிங் யூ ஒன் மோர் டைம் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த 6 கோடி மக்கள், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபாலோவர்ஸ் மட்டுமே இந்த படம் பார்த்தாலே பெரிய ஹிட்டு. ஏற்கனவே இந்த பெரிய ஹிட்டு, நாளைக்கே சக்ஸஸ் மீட்டம் வச்சுருக்கேன் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.